Hello friends, welcome to VP's YT. Now, நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா டயட் சிக்கன் எப்படி பண்றது, ஆயிலே இல்லாம பண்றது எப்படி. இந்த சிக்கன் வந்து வெறும் செஸ்ட் பீஸ் மட்டும் நான் வாங்கி 250 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல 100 கிராம்ஸ் புரோட்டீன்ஸ் இருக்கு. இது நான் ஜிம் போறனால தினமும் சாப்பிடுறதுக்காக இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தர போறேன். நம்ம வந்து சிக்கனை கழுவ போறோம் गाइस. நல்லா கழுவிக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிடுறோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா தண்ணி கீழே ஃபில்டராக வருது. இது ஃபில்டர் ஆகி தனியாக வச்சுருவோம் ஒரு இடத்துல எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். டயட் சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் போதும், 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன். இப்போ நம்ம சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கிறோம். காரசாரமாக இருக்கிறதுக்காக சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு தயிர் எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ் தயிர், கெட்டு போகாத தயிர் எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ் தயிர் தான் நல்லா. தேவையான அளவு கரம் மசாலா எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தூக்கலாக எடுத்துப்போம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட நல்லா பிசைஞ்சி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக சப்பியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நல்லா மசாலா போட்டு பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ மசாலா போட்ட பிறகு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். காய்ஸ், இப்போ நம்ம பேனை எடுத்துக்கிறோம். இந்த பேன் தான் நம்ம இதுக்கு சமைக்க போகிறோம் சிக்கன் வச்சு. கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். போட்டு ஊற வச்ச சிக்கன் இப்போ நம்ம எடுத்து இதில் போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே அது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுதான் சிக்கன் நல்லா இருக்கும். இப்போ அந்த மசாலா நல்லா வெந்துடும். ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணி 10 நிமிஷம் மூடி வச்சிடுறோம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக்கிப்போங்க. சிக்கன் எப்படி வந்துருக்கு பாருங்க. இது வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம பண்ணுற சிக்கன் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும். ஆவி பறக்குது பார்த்தீங்களா. இப்போ லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை வதக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த பேனில் நறுக்கின வெங்காயத்தை போட போகிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு 3 டிராப் போதும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அது அந்த கலர் மாறுறதுக்கும் அந்த ஸ்மெல்லு வரத்துக்கும் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை எடுத்து நம்ம இந்த இதில் போட போகிறோம். சிக்கன் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும். ரிசல்ட் நல்லா வரும். 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா இருக்குது. பார்த்திங்களா வந்து நம்ம மல்லித்தலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கலக்கிறோம். இதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் சிக்கன் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். அடடாடா, சரியான டேஸ்ட்டு, செமையாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஒரு வழியாக சிக்கன் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. இது நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜிம் போகிறவங்க மறக்காமல் சாப்பிடுங்க. டயட் சிக்கன் இது பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுத்திக்கோங்க. Bye bye friends.